இன்றைக்கான வீடியோவில் வந்து சிபில் ஸ்கோர் வந்து எப்படி ஃப்ரீயாக செக் பண்ணுறது அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஜிபே வச்சுருக்கீங்க அப்படின்னா ஜிபேலையுமே வந்துட்டு உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாகவே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ஜிபே அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே நல்லா ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஸோ செக் யுவர் சிபில் ஸ்கோர் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஸோ அதை வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கீழே வந்து செக் யுவர் ஸ்கோர் நவ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து உங்களோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் பேன் கார்டில் வந்து எப்படி கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பாக்ஸில் வந்து டிக் பண்ணிவிட்டு கண்டினியூன்றதை கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம நேம் டைப் பண்ணிவிட்டு ஓகே பண்ண பிறகு நம்மளோட சிபில் ஸ்கோர் வந்து ஷோ பண்ணுறாங்க. நமக்கு வந்து 738 வரைக்கும் நமக்கு சிபில் ஸ்கோர் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு ஷோ பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லோன்லாம் வந்து ஆன் டைமில் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணாலும் வந்து நமக்கு வந்து நோ லேட் பேமெண்ட் சொல்லி காட்டுது. இன்னொரு ஆப்ஷன்ஸ் வந்து நோ நியூ அப்ளிகேஷன்ஸ். ஸோ எங்கேயுமே வந்து நான் கிரெடிட் சிபில் ஸ்கோரை வந்து நான் என்க்வைரி பண்ணேன் லோனுக்குமே எதுவுமே அப்ளை பண்ணாமல் இருந்ததுனால வந்து எனக்கு இந்த மாதிரி ரிப்போர்ட் காட்டுது. நெக்ஸ்ட் ரிப்போர்ட் பார்க்குறதுக்கு 30 days வந்து நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஃபுல் ரிப்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ பேமெண்ட் ஹிஸ்ட்ரி, அப்புறம் வந்து கிரெடிட் மிக்ஸு, நியூ என்கொயரிஸ் எல்லாமே வந்து எனக்கு வந்து எக்ஸலண்டில் இருக்குது. ஸோ அதனால் வந்து எனக்கு இப்போதைக்கு சிபில் ஸ்கோர் வந்து 738 அப்படின்ற இதில் வந்து எனக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.